ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஷ்வா. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் அண்ணன் கல்யாணம், அதனால் வீட்டில் வந்து எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு தினமும் பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்ருப்போம். பக்கத்தில் ஒரு அண்ணன் பண்ணித்தராங்க, அவங்க தான் ஒரு மூணு நாள் நாலு நாள் சமைச்சு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி அவங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த விலாகில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அடுப்பெல்லாம் பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் இப்போ இதில் என்ன போடுறாங்கன்னா, பட்டை, கிராம்பு, எல்லாம் இதெல்லாம் போடுறாங்க. போட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் அரிஞ்சு வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் போட போகிறாங்க. இப்போ நம்ம பண்ணுறது வந்து சிக்கன் கிரேவி. இப்போ பட்டை, கிராம்பு, இலையெல்லாம் போட்டாச்சு. இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கிறதுக்காக இதில் வந்து அரை லிட்டர் எண்ணெய் நம்ம ஊற்றணும். ஸோ இப்போ வெங்காயம் போட்டாச்சு, வெங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கணும். ஸோ அதோட கலர் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மாறணும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தனியாக தக்காளி, கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி அதெல்லாம் இதில் ஆட் பண்ணணும். இப்போ பச்சை கொத்தமல்லி நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா அதை வந்து வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து இஞ்சி தனியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணணும். அப்புறம் நம்ம பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் நைஸாக, அதையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கணும், மிக்ஸ் பண்ணணும். நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து 250 கிராம் எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம நல்லா வதக்கியாச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி வந்து எவ்வளோ லிட்டர் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இது எவ்வளோ பேருக்கு இந்த சிக்கன் கிரேவி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, 25 பேருக்கு பண்ணுறோம். 5 கிலோ சிக்கன் இதில் ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? எண்ணெய் நல்லா கொதிச்சு பிரிஞ்சு வரும்போது நம்ம இதில் 5 கிலோ சிக்கனை இப்போ ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கும்போதே சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது கொதிச்சு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர்றதை பார்க்கும்போது, இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நம்ம சாப்பிடும் போது செம்மையாக, செம்ம டேஸ்ட்டாக, எம்மையாக கிடைக்கும். நம்ம ஃபைனல் பொசிஷனுக்கு வந்துட்டோம். சிக்கனை போட்டாச்சு. நம்ம இதை கரெக்டாக இதிலிருந்து ஒரு 1/2 hour நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா இது வேக வைக்கணும். வேக வச்சு இறக்கியாச்சுன்னா வேலை முடிஞ்சு. சமைக்கிற லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி, பக்கத்தில் பின்னாடி சின்ன குளம், இங்கே அப்படியே வரவெல்லாம் இருக்கு. ஸோ பாருங்கள், பக்கத்தில் வாழை மரம், தென்னை மரம். ஸோ லொக்கேஷனே வேறு மாதிரி இருக்கும், வீடு ஃபுல்லாகவே வெறும் மரம் தான் இருக்கும். ஒரு வழியாக நம்ம சிக்கன் கிரேவி பண்ணி முடித்தாச்சு, அதை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து புலவு சாப்பாடு பண்ண போகிறோம். புலவு சாப்பாடு வந்து இந்த சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க.